ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள். 7338-24242. ஒரே ஒரு அறிக்கை. ஆடிப்போன கேரளா சினிமா July 30 நள்ளிரவு யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலச்சரிவு கேரளாவின் வயநாடு மாவட்டத்தில் 4 கிராமங்களை உருத்தெரியாமல் சிதைத்தது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்த வேளையில் இந்த பேரழிவு நடந்ததால் இது தொடர்பாக நாடாளுமன்றத்திலும் காரசார விவாதம் நடந்தது. சுமார் 400 உயிர்களை பலிவாங்கி 1,200 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுத்திய இந்த சம்பவம் தேசிய அளவில் பேசுபொருளானது. எந்த மலையாள தொலைக்காட்சியை பார்த்தாலும் வயநாடு சம்பவம் குறித்த விவாதம் இருந்தது. இந்த மாபெரும் போர சம்பவத்தை தூக்கி சாப்பிடும் வகையில் இப்பொழுது கேரளாவில் ஒரு சம்பவம் உயிரை கிளப்பியுள்ளது. கேரள திரையுலகில் நடக்கும் பாலியல் அத்துமீறல்கள் குறித்து ஓய்வு பெற்ற நீதிபதி ஹேமா தலைமையிலான கமிட்டி கொடுத்த அறிக்கைதான் இந்த பெரும் புயலுக்கு காரணம். கடந்த 2017 பிப்ரவரி மாதம் கேரளாவை சேர்ந்த நடிகை பாவனா கடத்தப்பட்டு கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக மலையாள நடிகர் திலீப் கைது செய்யப்பட்டு 3 கழித்து ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். அதைத் தொடர்ந்து கேரள திரையுலகில் நடக்கும் பாலியல் அத்துமீறல்கள் குறித்து பல நடிகைகள் குரல் எழுப்ப தொடங்கினர். அதை விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி ஹேமா தலைமையில் ஒரு குழுவை அமைத்தது கேரள அரசு. பின்னர் சில நாட்களுக்கு இந்த சம்பவம் பேசப்படாமல் இருந்தது. இப்பொழுது ஹேமா கமிட்டி தனது அறிக்கையை முதல்வர் பினராயி விஜயனிடம் கொடுத்த பிறகு மீண்டும் கேரளாவில் பல நடிகைகள் குரல் எழுப்புகின்றனர். முதல்வரிடம் தாக்கல் செய்யப்பட்ட அந்த அறிக்கையில் மொத்தம் 295 பக்கங்கள் இருந்துள்ளது. ஆனால் தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் கேள்வி எழுப்பப்பட்ட பின் அந்த அறிக்கையில் சில பக்கங்களை நீக்கிவிட்டு வெறும் 233 பக்கங்கள் கொண்ட அறிக்கையை மட்டுமே கேரள அரசு வெளியிட்டுள்ளது. நீக்கப்பட்ட அந்த 62 பக்கங்களில் பல முக்கிய தகவல்கள் இருக்கலாம் எனவும் யூகங்கள் கிளம்புகின்றன. மலையாள சினிமாவையே ஆட்டம் காண வைத்த அந்த அறிக்கையில் முன்னணி தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் மற்றும் இயக்குநர்களால் பாலியல் சுரண்டல்களுக்கு ஆளானதாக பல நடிகைகள் புகார்களை முன்வைத்துள்ளனர். அது மட்டுமின்றி மலையாள நடிகர் சங்கத்தில் சேர்வதற்கே கூட பாலியல் சமரசத்திற்கு சிலர் நிர்பந்திப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. அந்த அறிக்கையில் இடம்பெற்றுள்ள புகார்கள் அனைத்தும் 2008 முதல் 2012 வரை நடைபெற்றது. பிரபல இயக்குனர் ஒருவர் நள்ளிரவில் தங்களின் அறை கதவை தட்டியதாக மூத்த நடிகைகள் கீதா விஜயன், ஸ்ரீதேவிகா ஆகியோர் புகார் கொடுத்துள்ளனர். இந்த அறிக்கை வெளியானதைத் தொடர்ந்து ஒரு பெண் கதாசிரியை காவல்துறை தலைமை இயக்குநருக்கு ஒரு புகார் அனுப்பியுள்ளார். அதில் 2022 கொல்லத்தில் ஒரு திரைப்படம் குறித்து பேச சென்ற பொழுது நடிகர் ஒருவரால் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானதாக அவர் புகார் கொடுத்துள்ளார். இந்த அறிக்கையின் எதிரொலியாக August 27 மலையாள நடிகர் சங்கத்தின் தலைவர் பொறுப்பில் இருந்து நடிகர் மோகன்லால் விலகியுள்ளார். அவர் மட்டுமின்றி அந்த சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர்கள் 16 தங்களின் பதவியை ராஜினாமா செய்துள்ளனர். சங்கத்தின் உறுப்பினர்கள் மீது பல பெண் கலைஞர்கள் பாலியல் குற்றச்சாட்டுகளை கூறியிருப்பதால் அன்றைய தினம் நடந்த இணைய வழி ஆலோசனை கூட்டத்தில் சங்கத்தின் செயற்குழுவை கலைக்க முடிவு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த ஆண்டு June தேர்வு செய்யப்பட்ட அவர்களின் பதவிக்காலம் 2027 வரை இருக்கும் நிலையில் பாலியல் சர்ச்சையால் பதவியேற்ற சில மாதங்களிலேயே அவர்கள் அனைவரும் கூண்டோடு ராஜினாமா செய்துள்ளனர். நடிகர் சங்க பொதுச் செயலாளர் சித்திக்,
தன் மீதான பாலியல் குற்றச்சாட்டை தொடர்ந்து ஆகஸ்ட் 25ஆம் தேதியே பதவி விலகினார். கடந்த 3 நாட்களில் மலையாள திரைத்துறையில் பணியாற்றும் பெண்கள் பலரும் 2009ஆம் ஆண்டு முதல் அவர்களுக்கு நடந்த பாலியல் துன்புறுத்தல்கள் குறித்தும் அதில் ஈடுபட்ட ஆண்களின் பெயர்களையும் பொது வெளியில் தெரிவித்து வருகின்றனர். இத்தேகம் சினிமையில் சான்ஸ் தராம் என்று பண்ணப்போ அங்கே ஃபுட் கழிக்கான்னு பண்ணிட்டு என்ன வந்து விழிச்சு விழிச்ச சமயத்து இயாள் ஓகே பண்ணு ஞாபக டோர் திறக்கையும் அகத்து கறி டோர் லோக்கியான செய்தது. பட்டும் எனிக்கொன்னும் மனசிலாயில்ல. இப்போ தான் அது பரானெனிக்கு பற்றில அங்கே வர்த்தானக்கு பண்ணிட்டு டைரக்ட்லி அட்டாக். குற்றம் சுமத்தப்பட்டவர்களில் ஒரே ஒரு நபர் மட்டுமே தன் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு பொய்யானது என்று காவல்துறையிடம் கூறியுள்ளார். இந்த புகார்கள் குறித்து விசாரிக்க கேரள அரசு சமீபத்தில் சிறப்பு விசாரணை குழு ஒன்றை அமைத்துள்ளது. அதில் 4 பெண் IPS அதிகாரிகள் இடம்பெற்றுள்ளனர். அவர்கள் பெண் கலைஞர்களிடம் இருந்து புகார்களை பெறுவார்கள். ஆனால் அவர்களால் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்ய முடியாது. இந்த பாலியல் புகார்களுக்கு கேரள மட்டுமின்றி தமிழகத்தைச் சேர்ந்த திரை பிரபலங்களும் ரியாக்ட் செய்து வருகின்றனர். அந்த வகையில் மலையாள நடிகர் பிருத்விராஜ் சுகுமாரன் வெளியிட்டுள்ள ஒருவர் மீது ஏதேனும் குற்றச்சாட்டுகள் இருந்தால் அதை முழுமையாக விசாரிக்க வேண்டும். விசாரணை முடிவில் குற்றச்சாட்டுகள் உண்மை என்று தெரியவந்தால் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். குற்றச்சாட்டுகள் பொய்யானது என்று நிரூபிக்கப்பட்டாலும் புகார் கொடுத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். Absolutely. I mean, if allegations have been made, thorough investigations need to be followed up with. And if these investigations lead to the allegations being proven right, proven correct, there has to be exemplary punishments handed out. On the other hand, if the allegations are false, even then there will have to be exemplary punishments handed out on the other side of it. Either way, these allegations need to be treated with the utmost seriousness, and I truly hope that this is the beginning of a process that will clear up all the muck that there is in front of us in terms of doubts, inhibitions, how we work and everything. இந்த விவகாரம் குறித்து பேசிய நடிகரும் மத்திய அமைச்சருமான சுரேஷ் கோபி பாலியல் குற்றச்சாட்டுகள் குறித்து நீதிமன்றம் முடிவெடுக்கும். நீங்கள் ஏன் இது பற்றி கேட்கிறீர்கள்? திரையுலகை நீங்கள் நிலை தடுமாற வைக்கிறீர்கள். ஊடகங்களுக்கு நல்ல தீங்கு கிடைத்திருக்கிறது. ஊடகங்கள் இதில் நன்றாக பணம் சம்பாதிக்கலாம் என்று நினைத்திருக்கிறீர்கள். இந்த விஷயத்தில் சண்டை கிளப்பிவிட்டு அதில் ரத்தம் குடிப்பவர்கள் போல காத்திருக்க கூடாது. நடிகர்கள் பற்றி மக்களை தவறாக வழிநடத்தாதீர்கள் என்று ஆவேசமாக சாடினார். இது நீங்களோட தீட்டையாணെന്നാണ് ഞാൻ മനസ്സിലാക്കുന്നത്. നിങ്ങളുടെ മീഡിയയ്ക്കുള്ള ഒരു തീറ്റയാണ്. നിങ്ങൾ അത് വെച്ച് കാശുണ്ടാക്കിക്കോളൂ, ഒരു കുഴപ്പമില്ല. പക്ഷേ ഒരു വലിയ സംവിധാനത്തിന് തകിടം മറിക്കുകയാണെന്ന് ഈ വിഷയങ്ങളെല്ലാം കോടതിയിലുണ്ടെങ്കിൽ കോടതിക്ക് ബുദ്ധിയുണ്ട്, കോടതിക്ക് യുക്തിയുണ്ട്, കോടതി തീരുമാനമെടുക്കണം. സർക്കാർ അത് കോടതിയിൽ കൊണ്ടു ചെന്നാൽ അവരെടുത്തോളും, എടുത്തോട്ടെ. നിങ്ങളിത് ആടിനെ തമ്മി തല്ലിച്ചിട്ട് ചോര കൂടി മാത്രമല്ല, നിങ്ങളൊരു സമൂഹത്തിന്റെ മാനസികാവസ്ഥയെ നിങ്ങൾ വഴിതെറ്റിച്ചു വിടുകയാണ്. ഹേമ കമ്മിറ്റി അറിക്കെ തുടർബാക നടികൈ കുഷ്പു കൂറുകയിൽ இந்த மீ டூ விஷயம் திரைத்துறைக்கு மிகப்பெரிய இழுக்கு. இதுபோன்ற இன்னும் பல கொடுமைகளை ஹேமா கமிட்டி வெளிப்படுத்த வேண்டும். பாலியல் துன்புறுத்தல் என்பது எல்லா துறைகளிலும் இருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்களை உணர்வு ரீதியாக உடைப்பதும் அவர்களே குற்றம் செய்தவர்கள் போல கேள்வி எழுப்புவதும் நடக்கும். அதற்கெல்லாம் பயப்படாதீர்கள். ஒரு பெண்ணாகவும் தாயாகவும் எப்பொழுதும் நான் உடனிருப்பேன் என்று தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் எதிர்கட்சியினர் பலரும் ஆளும் கட்சியினரை விமர்சித்து வருகின்றனர். அறிக்கையை மிகவும் தாமதமாக வெளியிட்ட காரணத்திற்காக மக்களும் ஆளும் கம்யூனிஸ்ட் அரசை விமர்சிக்கின்றனர். நீதிபதி ஹேமா கமிட்டியின் முழுமையான அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் பற்றிய தகவல்கள் அடங்கிய 54 பக்கங்களையும் இணைத்து இந்த அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் அரசு கடும் நடவடிக்கை எடுத்தால் அதன் தாக்கம் நீண்ட நாட்களுக்கு இருக்கும். திரைத்துறை மட்டுமின்றி கட்டுமானத்துறை, கார்ப்பரேட் துறை, சட்டத்துறை உள்ளிட்ட பல துறைகளிலும் இதன் தாக்கத்தை காண முடியும்.